ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கேமிங் சிலோன். நான் உங்கள் டிஜே அலோக். இது நம்ம ஊர் சேனல். வச்சு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் வேண்டாம், அதாவது ஸ்டோரில் வந்து நிறைய அமௌண்ட் வந்து விட்டுருக்கான் புதுசாக, நம்ம ஒன்று வாங்குவோம்னு முடிவெடுத்தாச்சு. சரி, நம்ம ஒன்றுக்கு வாங்கிடுவோம். கடைசி அந்த ஃபுட்பால் அமௌண்ட் வந்து வேறு லெவலாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அந்த அமௌண்ட்டை வாங்குற ஒரு முடிவு எடுத்துருக்கேன். சரி, ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டாக டொப்பப் எதுவும் பண்ணணும்னு பார்ப்போம். தேவையில்ல, 574 டைமண்ட் இருக்குது, அதனால் வந்து தேவைப்பட நினைக்கிறேன். 499 நினைக்கிறேன். சரி, வாங்க ஸ்டோருக்கு போவோம். ஸ்டோரில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குது எல்லா அமௌண்ட்டும், அதில் எதை வாங்கலாமென்ட்டு முடிவெடுப்போம். நீங்கள் எந்த அமௌண்ட்டை வாங்கினீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஃபுட்பால் அமௌண்ட்டை தான் வாங்குறதுக்கு இருக்கேன். சரி, ஃபேஷன் கலெக்ஷனா? ஃபேஷனுக்குள்ளே போயாச்சு. ஃபேஷனில் போயிட்டு இல்லை கலெக்ஷனில் போயிட்டு அமௌண்ட்டுக்கு போயாச்சு. கலெக்ஷனில் போயிட்டு அமௌண்ட்டுக்கு என்ன, கலெக்ஷனில் போய் அமௌண்ட்டுக்கு போயாச்சு. அமௌண்ட்டில் வந்து முதலாவது அந்த கோப்ரோ அமௌண்ட் வந்து 499 டைமண்ட் போட்டிருக்கா. அதாவது 1, 2, 3, 4, அதாவது 4 தரக்கா டிப்ஸ் அடிக்கிற அமௌண்ட்டு, அதுவும் வந்து வேறு லெவலாக தான் இருக்குது. எனக்கு ஃபுட்பால் அமௌண்ட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த அமௌண்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்டில் போடுங்க. ஃபுட்பால் அமௌண்ட்டும் ஓகே. அடுத்தது வந்து இந்த ரொனால்டோவுடைய அந்த எக்ஸ்க்ளூசிவ் அந்த கோல் அடிச்சா போடுவானே அந்த அமௌண்ட் போட்டிருக்கான், அதுவும் 499. இதுவும் ஓகே. இது என்ன அமௌண்ட்டு பார்த்துருவோம். இது வந்து என்னடா அமௌண்ட் போட்டுறான், ஓகே. ஆனால் வந்து இந்த ஃபுட்பால் அமௌண்ட் தான் எனக்கு கண்ணுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்குது. இது வந்து நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய பேர் வச்சுருக்காங்க. நானும் இதை தான் வாங்குகிற பிளானில் இருக்கேன். போடு இந்த அமௌண்ட்டும் ஓகே. அடுத்தது இது என்ன அமௌண்ட்ரா, ஹலே உள்ளேலும்பா ஓஹோ பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து நமக்கு இந்த அமௌண்ட்டில் தான் கொஞ்சம் ஆசையாக இருக்குது. சரி, அந்த அமௌண்ட்டை வாங்கிடுவோம். 499 டைமண்டுக்கு வச்சுருக்கான். சரி, அந்த அமௌண்ட்டை வாங்கிடுவோமா? சரி, எத்தனை டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம்? அதாவது 30 டைமண்டை வந்து நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். அதாவது 30 டைமண்ட் டிஸ்கவுண்ட்டை கொடுக்கலாம், அவருக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, 400 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணால் 30 டைமண்ட் கொடுத்தேன், 469 டைமண்டுக்கு வாங்கியாச்சு. ஓகே, இக்யூட் பண்ணிடுவோம். ஓகே, அமௌண்ட் ஃபுல்லாக வந்து காட்டுது. சரி, நம்ம போய் கலெக்ஷனுக்குள்ளே போய் அமௌண்ட்டை இக்யூட் பண்ணிடுவோம். எப்படி இருக்குன்னு சொல்லி வாங்க பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு வாங்க, இந்த அமௌண்ட் எங்கடா ஃபுட்பால் அமௌண்ட்டு, ஃபுட்பாலை காட்டுங்கடா. டே, எங்கடா ஃபுட்பால் அமௌண்ட்டை காணல, இழுத்தாச்சு. இந்தா இருக்குது ஃபுட்பால் அமௌண்ட் இருக்குது, இந்தா இருக்குது, இழுத்து விட்டாச்சு. சரி, வாங்க ஃபுட்பால் அமௌண்ட் எப்படி இருக்குன்னு போட்டு பார்த்துடலாம். நீங்கள் ஃபுட்பால் எடுத்திருந்தீங்கன்னு சொன்னால் கமெண்டில் போடுங்க. அதே டைமில் நீங்கள் எந்த அமௌண்ட்டை சாய்ஸ் பண்ண விரும்புகிறீங்கன்னு சொல்லி போடுங்க. உங்களுக்கு இது சம்பந்தமான வீடியோக்கள் வேணும்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் டிஜே அலோக். இது நம்ம ஒரு சேனல், கேமிங் சிலோன். பாய் பாய்.